மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. புரவி சூறாவளி திருகோணமலை மற்றும் பருத்தி துறைக்கு இடையே கரையை கடக்க இருக்கிறது. 7-10 மணி அளவில் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவலை நமது இலங்கை செய்தியாளர் கிசாந்தனிடம் கேட்போம். கிசாந்தன், புரவி புயல் இன்று மாலை 7-10 மணி அளவில் கரையை கடக்கும் நிலையில் பருத்தி துறை, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அந்த கடற்கரை பிராந்திய மொத்தமும் தமிழர்கள் நிறைந்திருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்களா? என்னென்ன நடவடிக்கைகளை கிழக்கு மாகாணமும் இலங்கை அரசும் எடுத்திருக்கு? புறவிசுறாவளி திருகோணமலை மற்றும் பருத்தி துறைக்கு இடையிலான முல்லைத்தீவினை அண்மித்த கடற்பரப்பில் இந்த இரவு 7-10 இலங்கைக்குள் பிரவேசிக்கும் என வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இங்குள்ள பகுதிகள் கிழக்கு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மத்திய மற்றும் சமூகமாக இதுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றனர். அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைத்தும் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர், போலீசார், கடற்படையினர், விமானப்படையினர் அனைவருமே இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக நிலையில் உள்ளனர். மேலும் ஏற்கனவே கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வட மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் மூட வேண்டும் என, அதாவது குறிப்பாக நாளையும் நாளை மறுதினமும் மூடப்பட வேண்டும் என வட மாகாண ஆளுநர் திருமதி PMS சார்ல்ஸ் எமது செய்திப்பிரிவுக்கு தெரிவித்திருந்தார். அதே போல் இந்த சூறாவளி காரணமாக சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையிலுள்ள ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழை, இடியுடன் கூட மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மத்திய சபுரகமுக மாவட்டங்களில் அவ்வப்போது மண்டலத்துக்கு 80 to 90 km வரை அதிகரித்த வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிசாந்தன், கரையை கடந்த பிறகு புயல் இந்தியா வர இருக்கு, இலங்கையினுடைய உள்பகுதிகளையும் கடந்து வர இருக்கு. நுவரெலியா, கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களும் பகுதிகளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? அவர்களையும் குறிப்பாக கண்டி, நுவரெலியா, அந்த சப்ரகம், அதாவது பதுளை போன்ற மாவட்டங்களில் உள்ள அனைத்து மக்களும் நிலையில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 7-10 மணியில் பாரிய காற்று மற்றும் சூறாவளி புயல் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை பாதுகாத்து இன்னொரு இடங்களுக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு முகாம்கள் தயார் நிலையில் முகாம்கள் தயாரிக்கப்பட்டு அந்த முகாம்களுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே பூர்த்தியாகப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.